ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வீக் எஜுகேஷன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது, நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் ஆன 5G பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5G அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5th ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி 1st ஜென்ரேஷன்னா என்ன, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஜென்ரேஷன் என்ன, அதோட டிஃப்ரென்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தெளிவாக கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம ஒரு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். நம்ம பார்க்க போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷனை விட இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட டேட்டா வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களோட டேட்டாவும் வந்து அதிகமான அளவில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து சீக்கிரமாக அடாப்ட் ஆகும். இப்போ 1G நெட்ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2.4 KB, அதாவது கிலோபைட்ஸ் பர் செகண்டு தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரீக்குவன்சி ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும்போது ஃப்ரீக்குவன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்குவன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலிமா குயிக்கான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸ்பீடான டேட்டா வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ரீசன்ட் டேஸாக நாம் வந்து 4th ஜென்ரேஷன்ஸை யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ வந்து 5th ஜென்ரேஷன் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ 4th ஜென்ரேஷனோட ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா 1 lakh kilobytes per second. 4G வந்து ஒரு நல்ல ஸ்பீட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை விடவே 5G அப்படிங்கிறது இன்னமும் அதிகமான ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை வந்து கொடுக்கும். அதாவது, ஒரு செகண்டுக்கு 1 GB ஆஃப் டேட்டாவை வந்து நம்மளால் வந்து சென்ட் பண்ண முடியும். 5G அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் மொபைல் டிவைஸஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அந்த IoT, மிஷின் லேர்னிங், இந்த மாதிரியான ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் டேட்டா வந்து அதிகமாக சென்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி 5G இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம 5G அப்ளிகேஷன் செக்டர்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது, 5G எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு IoTல யூஸ் பண்ணுறாங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ், அதாவது மொபைல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் கேரில், ரீட்டெயிலில், மேனுஃபேக்சரிங்கில், அக்ரிகல்ச்சரில், மீடியாவில், லாஜிஸ்டிக்ஸில், இந்த மாதிரி 5G வராமல் எந்த ஒரு தொழில்நுட்பமே இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஃபீல்ட்லேயும் 5G அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு மொத்தமாக 3 கம்பெனிஸ் தான் வந்து இந்த 5G நெட்ஒர்க்ஸை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. யார் அந்த 3 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன். இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த 5G நெட்ஒர்க் சேவையான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். 5G நெட்ஒர்க்ஸை பற்றின ஒரு சில போனஸ் பாயிண்ட்ஸும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் வந்து 5G புது சிம் வாங்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. 4G சிம்மையே நம்ம வந்து 5G கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 5G நெட்ஒர்க்கை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஒரு மேஜர் Tier 1 சிட்டிஸில் மட்டும்தான் வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை, இந்த மாதிரியான Tier 1 சிட்டிஸில் மட்டும்தான் கொண்டுட்டு வராங்க. நாம் எப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணி நாம் அதை வாங்கி யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி 5G அப்படிங்கிறதுக்கு தனியாக நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து கம்பெனி வந்து விடுவாங்க. அந்த மொபைல் ஃபோன்ஸை தான் நாம் யூஸ் பண்ண முடியும். நம்மளால் ஏற்கனவே இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க 4G மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் 4G விட 5G அப்படிங்கிறது வந்து அதிகமான ஒரு காஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 5G நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் வந்து என்னென்னா, நம்ம வந்து சாதாரணமாக இப்போ 4G நெட்ஒர்க்கில் ஒரு டவர் வச்சு நாம் வந்து ஒரு ஏரியாவை கவர் பண்ணோம்னா, 5G யூஸ் பண்ணி சேம் அதே ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு 6 to 7 டவர்ஸ் தேவைப்படுது. டவர்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அது அந்தளவுக்கு ஸ்பீட் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம அந்தளவுக்கு அதிகமான டவர்ஸ் யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பீடுங்கிறது வந்து கிடைக்கும். இதனால தான் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் 5G நெட்ஒர்க் வந்து 4G விட அதிகமாக இருக்குது. 5G நெட்ஒர்க்ஸை கரண்ட்டாக 72 கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5G நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டாப் 10 கண்ட்ரீஸை தான் வந்து நாம் இப்போ இந்த இமேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, USA, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா, கனடா, ஸ்பெயின், இட்டாலி, ஜெர்மனி,
யூகே, சவுதி அரேபியா. இந்த சார்ட்டில் நம்பர் தெரியறது ஃபுல்லாகவே 356, 296 இது எல்லாமே வந்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ். இந்த ஸ்கோர் போர்டில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம இந்தியாவும் வந்து இடம் பிடிக்கும், டாப் 10 கண்ட்ரீஸில் வரும். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் 5G லான்ச் ஆன டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 1, 2022. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து பாய் பாய். உங்களுக்கு இன்றைக்கி போட்ட 5G பற்றின வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.